அதிமுக செயற்குழு கூட்டத்துல ஓ பன்னீர்செல்வம் அவங்களுக்கு ஆதரவு குறைந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு அதிகரிச்சும் இருக்கு. குறிப்பா அதிமுக கட்சியின் செயற்குழு கூட்டம் நேத்து 5 மணி நேர சந்திப்பா கட்சியின் மூத்த தலைவர்களோட சென்னையில உள்ள அதிமுக அலுவலகத்துல நடந்துச்சு. இதுல ஓபிஎஸ்க்கு மிக மிக குறைந்த அளவிலான ஆதரவு கிடைச்சது அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம அமைச்சர் தங்கமணி, திரு சீனிவாசன், திரு கடம்பூர் ராஜு, திருமதி சரோஜா போன்ற மூத்த தலைவர்கள் ஓபிஎஸ் ஓரங்கட்டி இபிஎஸ் ஆதரிச்சிருக்காங்க. முக்கியமா முன்னதா ஓபிஎஸ்க்கு ஆதரவா இருந்த செயலாளர்கள் திரு அசோகன், திரு ஷெட்கான் இவங்கெல்லாம் ஓ பன்னீர்செல்வத்துக்கு இப்போ எதிராக தங்களது ஆதரவை வெளிப்படுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அமைச்சர்கள் இபிஎஸ் பொறுத்தவரை அவர் எப்போதுமே அம்மாவுக்கு மிகவும் பிடித்த ஒருவராகவே இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவரை ஓபிஎஸ்க்கு ஆதரவா இருந்த திரு நத்தம் விஸ்வநாதன் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தாளத்துக்கு தன்னுடைய ஆதரவை வெளிப்படுத்தியிருக்காரு. இது மட்டும் இல்லாம திரு பன்ருட்டி எஸ் ராமச்சந்திரன் மட்டுமே ஓபிஎஸ்க்கு ஆதரவா தனது கருத்தை வெளிப்படுத்தியிருந்தாரு. ஆனா அவருக்கு கட்சியில நற்பெயர் இல்ல, அம்மா அவரை கட்சியிலிருந்து விலக்கி வைத்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்படி இருக்க பட்சத்துல இப்போ அதிமுக கட்சியில எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு அதிக ஆதரவு கிடைச்சிருக்கு. ஓ பன்னீர்செல்வத்துக்கு மிக மிக குறைந்த அளவிலேயே ஆதரவுகள் பதிவாயிருக்கான். எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அடுத்த இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிமுகவுல அதிகமான அளவுல ஆதரவு குவிஞ்சிருக்கு. குறிப்பா தமிழகத்துல மீண்டும் அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்களே முன்னிறுத்த வேணும்னு கோரிக்கைகள் தொடர்ந்து அளித்த வண்ணமா இருக்கா. கடந்த முறை ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் தரப்பில் இருந்தவர்கள் கூட இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆட்சி திறமையை கண்டு அவர் பக்கம் தாவிருக்காங்க. இதனால ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் செயற்குழு கூட்டத்துல குறைந்த அளவிலான ஆதரவு கொண்டவராகவே இருந்திருக்காரு. அவர் கட்சிக்கும் ஆட்சிக்கும் எதுவும் செய்யல, தன்னுடைய குடும்பத்தை பலப்படுத்துவதை குறிக்கோளா கொண்டிருந்தார்னு தொண்டர்கள் முதல் நிர்வாகிகள் வர பலரும் குற்றம் சாட்டியிருக்காங்க. இது தொடர்பா இறுதி முடிவு அக்டோபர் 7 வெளியாகும்னு தகவல் வெளியாயிருக்கு. குறிப்பா முதல்வர் பழனிசாமி அவர்களையே மறுபடியும் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.